வணக்கம் டாக்டர் காயத்ரி. வணக்கம். இன்னைக்கு வந்து உங்ககிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டை பத்தி பேசணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களை கூப்பிட்டிருந்தது. நீங்க இதை வந்து நிறைய முறை சொல்லியிருக்கீங்க, இதை பத்தி வந்து பல மணி நேரங்கள் வந்து பேசியிருக்கிறீங்க. இந்த விஷயத்த வந்து எப்படியாவது பேசணும், அதாவது இளைஞர்கள் மத்தியில வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுல நீங்க ரொம்ப முனைப்பா இருந்தீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய இளைஞர்கள் இந்த போதைக்கு வந்து அடிமையாக கூடியது. ஏன்னா நீங்க வந்து கல்வித்துறையில் இருக்கிறதுனால கல்லூரி மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க, பள்ளி மாணவர்கள் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்க வந்து ரொம்பவுமே ப்ராக்டிக்கலா பார்த்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி அஃபெக்ட் ஆன மாணவர்களுக்கு வந்து நீங்க நிறைய கவுன்சிலிங் எடுக்கிறீங்க, அவங்களுக்கான அறிவுரைகள்லாம் சொல்றீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதமாற்றத்தை பத்தியும் நீங்க வந்து நிறைய பேசியிருக்கிறீங்க. ஸோ இதை நம்ம பேசணும் அப்படின்னு நினைச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் தான் இன்னைக்கு வந்து இந்த ருத்ர தாண்டவம் அப்படின்ற ஒரு படம் வந்திருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து நம்ம வந்து அரசியல் சாயம் பூசாம, ஜாதி சாயம் பூசாம அதில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் தான் வந்து இன்னைக்கு உண்மையிலேயே நடக்குதா அப்படின்றத உங்கள் மூலமாக தெரிஞ்சுக்கணும், உங்கள் மூலமாக நம்மளுடைய நேயர்களுக்கும் குறிப்பாக கல்லூரி மாணவ மாணவர்களுக்கு சொல்லணும் அப்படின்றது தான் இந்த காணொலியோட நோக்கம். ஸோ உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம் டாக்டர் காயத்ரி. ரொம்ப தேங்க்ஸ் மிஸ் தாமு, பிகாஸ் இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கள போய் ரீச் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்த பேசும்பொழுது அதோடைய தாக்கம் இருக்கிறது வேற, அதை பற்றின ஒரு பதிவு வரும் பொழுது, அதை குறித்த விஷயங்களை பேசும் பொழுது அதோட இம்பேக்ட் நிறையா இருக்கும். இந்த படத்தை வந்து ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆவண ஆக்கப்பட வேண்டிய ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள், நான் வந்து காலேஜ் விஷயத்துல நான் ஒரு கிட்டத்தட்ட 21 வருஷமா நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் ஃபீல்ட்ல பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கடந்த 10 வருஷமாக, ஒரு 10-12 வருஷமாகவே கூட சொல்லலாம், இந்த எஜுகேஷன் ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய அந்த டீன்ஸுக்கு வந்து என்னெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, எப்படியெல்லாம் அவங்களோட சினாரியோ மாறி இருக்கு அப்படிங்கிறத வந்து இவர் ஒரு படமாக்கியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவ்வளோ விஷயங்கள் வந்து நான் பார்த்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. ஏன்னா நான் எவ்வளோ புலம்பிருக்கேன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு இருந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் ரெண்டு விஷயத்துல தான் வந்து டைவர்ட் ஆகிறாங்க. ஒன்று வந்து இந்த ஆன்லைன் மோகம், இன்னொன்று வந்து அந்த ஆன்லைனில் கேம்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், இன்னொன்று வந்து போதைப் பொருள். அந்த போதைப் பொருளை உபயோகித்து பெண்களை வந்து ஒரு ரொம்ப தவறான வழியில் பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டுமே வந்து இந்த படத்துல ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போதைப் பொருள் அப்படிங்கிறது வந்து நான் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது பசங்க அதை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா நமக்கு முந்திலாம் வந்து தண்ணி அடிப்பாங்க, ஒரு ஸ்மெல் வரும் அப்படிலாம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு எந்த விதமான மாற்றமுமே இல்லாம இந்த இடத்துல வச்சுக்க கூடிய ஒரு சிறிய அளவிற்குவான போதைப் பொருள் வரைக்கும் பசங்க கையில கிடைக்கக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறது சமுதாயத்துல அது உண்மையிலேயே இருக்கு. நாங்க தினம் தினம் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்ப அதன் மூலமாக பெண்களை வந்து ஒரு தவறான வழிக்கு எடுத்துட்டு போறது, சமீபத்துல ஒரு கல்லூரி வளாகத்துக்குள்ளார அந்த பொண்ணு தன்னை காதலிக்கலன்னு சொன்னதுக்காக கழுத்தை அறுத்து ஒரு பையன் வந்து கொலை பண்ணியிருக்கான் தமிழ்நாட்டுல. ஸோ இப்படிதான் இன்னைக்கு இந்த சினாரியோ இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப அந்த பிள்ளையை பெற்றவர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும். இது ஒரு பெண் சைடு. அப்படின்னா ஒரு ஆண் சைடுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளை வந்து கேட்கும் பொழுது பணத்தை கொடுக்குறோம், ஏன்னா நாம கஷ்டப்பட்டோம், அந்த கஷ்டம் குழந்தைங்க படக்கூடாதுன்றதுக்காக. ஆனால் அந்த பணம் எந்த பாதையில செலவு பண்ணுது அப்படிங்கிறதே நிறைய பெற்றோர்களுக்கு தெரியறது இல்லை. அப்போ அவர்கள் அந்த தவறான போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு நீங்க பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஆன்லைன்ல உள்ள கேம்ஸ், அதன் மூலமாக பணத்தை இழக்கக்கூடியது, அதன் மூலமாக நிறைய கடன் வாங்கி தற்கொலை பண்ணிக்கிறது, காலேஜ் பசங்க தற்கொலை பண்ணிக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஒரு போலீஸ் ஒரு கான்ஸ்டபுளோ இல்லை ஹெட் கான்ஸ்டபுளோ விழுப்புரம் சைட்ல ஒருத்தர் தற்கொலை பண்ணி இறந்து போனாரு. அப்ப இந்த ஆன்லைனும் இந்த போதைப் பொருளும் எந்த அளவிற்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படிங்கறது வந்து இந்த படம் வந்து ரொம்ப பட்டவர்த்தனப்படுத்தி இருக்கு. இது வந்து நமக்கு பேரண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கணும், பேரண்ட்ஸும் பார்க்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம பசங்களை நம்ம எப்படி பாத்துக்கணும், எப்படி அதுல இருந்து டைவர்ட் ஆகாம கொண்டு வரணும்ன்றது நமக்கு புரியணும். ஒரு ஒரு பெற்றோருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும். பசங்களுக்கும் ஒரு ஒவ்வொரு பெற்றோரும் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம என்ன வந்து ரெசிப்ரோகேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ்க்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம் வந்து அதுக்கான ஆப்ட் டைம். இது வந்து நம்ம வந்து இந்த இளைஞர்கள் மாணவர்கள் வந்து போதைக்கு அடிமையாகிறத மட்டும்தான் நம்ம வந்து பேசுறோம். இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேங்கே ஒர்க் பண்றாங்க.
இதை வந்து இந்த மாணவர்களுக்கு அடிமையாக்குறது ஒன்று மட்டும் இல்லாமல் இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணக்கூடிய இந்த கேங்கு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய பணம் தான் பார்த்தீங்கன்னா தவறான வழிகளுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. இந்த மத மாற்றம், அது மட்டும் இல்லாமல் டெரரிசம், இந்த டெரர் ஃபண்டே எங்கேருந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருளிலிருந்து தான் போகுது. இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஹெராயின் வந்து 1 கிலோ வந்து 3 கோடிக்கு போகுது அப்படின்னா அது வந்து இந்தியாக்குள்ளேயோ இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளேயோ வரும்போது அதை வந்து சின்ன சின்ன பேக்கெட்டாக 5 கிராம் 10 கிராமாக அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்து 7 கோடியாக மாற்றுறாங்க. இந்த பணம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு பணமாக தான் இருக்குது, எதுவுமே வந்து அக்கௌண்ட்டில் வராது. இந்த பணத்தை தான் தவறான வழிகளுக்கும் வந்து செலவு பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சொன்னதுபடி தாய் தந்தையர் வந்து அவங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ அந்த பேக்கெட் மணி கொடுத்தா அவங்க வந்து அதை எதுக்கு வந்து செலவு பண்ணுறாங்க, அவங்க வந்து வித்தியாசமாக ஏதாவது வீட்டில் பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்றத தொடர்ந்து கண்காணிக்கணும். இது வந்து நம்ம மற்றவங்கள குறை சொல்கிறத விட நம்ம வந்து எந்த அளவுக்கு விழிப்புணர்வா இருக்கோம் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கு. இது அடுத்தவங்களை கை காமிக்கிறதுக்கு முன்னால 3 விரல் நம்மள பார்த்து இருக்கிறத நம்ம வந்து திருப்பிக்கணும். நம்ம ஊர்ல ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, ஊர்வாய மூடுறது கஷ்டம், ஒலவாய மூடுறது ஈஸின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுல இருக்கிறத நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்தவங்களை பத்தி பிளேம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்படியே அடிமையானா கூடங்க நம்ம பிள்ளை அப்படிங்கிற அந்த அவங்களுக்கு வந்து ஒரு கன்சர்ன் இருக்கணும். அதுல இருந்து எப்படி மீட்கிறது அப்படிங்கறத யோசிக்கணுமே தவிர தண்டிக்கிறது அப்படிங்கறத நம்ம பிள்ளைகளை வந்து நம்ம யோசிக்க கூடாது. அப்படி யோசிக்கும் பொழுது அவர்கள் திருந்துறதுக்கு வந்து நம்ம ஒரு சந்தர்ப்பமும் கொடுத்த மாதிரி இருக்கும். அது பெண் பிள்ளையானாலும் சரி ஆண் பிள்ளையானாலும் சரி, ஏன்னா நம்ம எரர் இஸ் ஹியூமன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ அப்படி தவறான பாதையில வந்து போகும் பொழுது அதை கண்காணிச்சு சரிப்படுத்தி கொண்டு வர்றதுதான் நம்மளுடைய பணியாகவும் இருக்கு. இந்த மதமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல அவங்க இந்த படமும் வந்து ஒரு பெரிய அளவிற்கு இவர்கள்லாம் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு ஜாதி வெறியோ மத வெறியோ அப்படிலாம் பேசவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்ல, எனக்கு வீட்டுக்கு அருகில் உள்ள ஒருத்தங்க அவருடைய கணவனை இழந்தாங்க, 1-2 வருஷம் இருக்கும் இறந்து. சமீபத்துல பாக்குறேன் அவங்க வந்து கிறிஸ்தவரா மாறி இருக்கிறாங்க, நான் சொல்லியே சொல்றேன். அப்போ அவங்க சொல்றாங்க எனக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து இன்னும் ஜாதிய அடையாளங்களோடு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அப்போ ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு உதவி கிடைக்குது, அப்ப அது யாருக்காக அந்த சலுகை போய் சேர வேணுமோ அவங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கல. ஆனால் நீங்க முழுக்க முழுக்க அந்த மதத்துக்கு மாறினீங்கன்னா அதுவும் நம்ம மாறல. இந்த ரெண்டுமே வந்து ஒரு சரியான படியில நடக்கல. இந்த மத மாற்றம் அப்படிங்கிறது யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். என்னுடைய நண்பர் திரு அருண் ஜாம்பவான் டிவி கூட ஒரு கருத்து வந்து சொல்லியிருந்தார். அதாவது ஒருத்தர் வந்து என்னுடைய அம்மா நல்லவங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபைன், எங்க அம்மா தான் உலகத்திலேயே பெஸ்ட் அப்படின்னு சொன்னா கூட ஃபைன், ஆனா உங்க அம்மா நல்லவங்க இல்ல அப்படின்னு சொன்னா உடனே பல்ல உடைச்சு கையில கொடுக்கணும் அப்படின்னாரு. இது வந்து கரெக்ட். ஏன்னா அவரவர் மதம் அவரவருக்கு சிறந்தது. எனக்கு எங்க அம்மா சிறந்தவங்க, அதனால நீ வந்து எங்க அம்மாவை வந்து அபியூஸ் பண்ண கூடாது. யார் வேணாலும் எந்த மதத்தை வேணாலும் எந்த மார்க்கத்தை வேணாலும் வந்து அவங்க ஃபாலோ பண்ணலாம். அதனால அங்க போயிட்டு நீங்க வந்து இந்த மதம் தவறு அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த மதம் மாற்றம் செய்யறவங்க இல்ல மதம் மாறுறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மதத்தை வந்து ஒரு ப்ராடக்டா தான் அவங்க வந்து மார்க்கெட் பண்றாங்க. அதாவது அந்த ஷாம்பு நல்லா இல்ல இந்த ஷாம்பு வாங்கிக்கணும். அதாவது ஒரு வாழ்க்கை முறை எந்த ஒரு மதமா இருந்தாலும் ஒரு வாழ்க்கை முறை தான். ஸோ அதை வந்து புரியாததுனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றத நான் பாக்குறேன். இது எதுவுமே இல்லாமல் நீங்க அரசியல் களம் மட்டும் இல்ல சமூகத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நீங்க சொல்ற மாதிரி பெரும்பான்மை சமூகத்தை வந்து ஈஸியா தாக்கி பேச முடியும். வந்து பிள்ளையார் வந்து வெளிநாட்டுல இருந்து வந்த சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணரை வந்து ஈவ் டீசிங்ல உள்ள போடணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசுறவங்களால மற்றவர்களை பற்றி சரியான விஷயத்தை சொல்லும் பொழுது கூட அதை எடுத்துக்கொள்வதற்கு சரியான மனம் இல்லை. அதை தான் நம்ம சொல்லணும். அதாவது இது வந்து நீங்க ஜனநாயகம் நினைக்கிறீங்க, ஒரு மாரி செல்வராஜோ இல்ல வந்து ஒரு பாரஞ்சித்தோ ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பத்தி படம் எடுக்கும் பொழுது எல்லாரும் ஆகா ஓகோன்னு பாராட்டுறீங்க. அது எப்பயோ எங்கேயோ நடந்த ஓரத்துல நடந்த விஷயமாக இருந்தால் கூட, அது வந்து ஆவணமாக இல்லாவிட்டால் கூட அதை வந்து ஏற்றுக்கொள்வதற்கு எல்லாரும் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு பெரும்பான்மை சமூகத்துல இன்னைக்கு எல்லா வீட்டு பிள்ளைகளும், அது வந்து இந்த ஜாதி அந்த ஜாதி இல்ல, இந்த மதம் அந்த மதம் இல்ல, நிறைய பிள்ளைகள்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குன்னு அதை அட்ரஸ் பண்ணும் பொழுது கூட அதை ஜாதிய குறியீடுகளோட ஒதுக்கீடு பண்றதும், அதை இதெல்லாம் இவங்கெல்லாம் இப்படிதான் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முத்திரை குத்தி அந்த அதை வந்து ஒதுக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம சமூகத்துல பாத்துக்கிட்டே இருக்கிறோம்,
ஒரு 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 பெண் வந்து கற்பழிக்கப்பட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த குழந்தையா இருந்தாலும் ஒரு பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்குறதுங்கிறது வந்து கொடுமையிலும் கொடுமையான விஷயம். ஆனால் அவங்க சொல்லும் போதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், தலித்து சிறுமி அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அது எந்த சிறுமியா இருந்தாலும் அது நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம அதை வந்து எதிர்த்து குரல் கொடுக்கணும், அதை சரி பண்றதுக்கு நம்ம தயார் பண்ணணும். ஆனால் எந்த விதமான பிரச்சனையாக இருந்தால் கூட அதை வந்து ஒரு ஜாதிய குறியீட்டுக்குள்ள கொண்டு வரதும், அதை வந்து இல்லைன்னா ஒரு மத குறியீட்டுக்குள்ள கொண்டு வரதும் ரொம்ப வந்து அதிகமாகவே இன்னைக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெரும்பான்மை சமூகத்தை நீங்க ஜஸ்ட் லைக் தட் கேலி பண்ணிட்டு நீங்க வெளில போயிடலாம். ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு விஷயத்தை, ஒரு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவர் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. அந்த மூவி நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு புரியும், நிறைய டாக்குமெண்டல் எவிடன்சஸ் வச்சு டேட்டா பேஸ்டா ஒரு ரிசர்ச் இருக்கும். ஸோ அப்ப அதை செஞ்சு நம்ம வந்து உண்மையா சொல்லும் பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு நமக்கு வந்து நீங்க இந்தியாவிலேயே வந்து நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இந்த பாலியல் வன்புணர்வுல இல்ல வந்து சைல்ட் அபியூஸ்ல இந்த பெண்களுக்கு இழைக்கப்படுற குற்றங்கள்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோன்றது நமக்கு தெரியும். அப்போ அதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படிங்கறத விஷயத்த யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஒரு விஷயத்துக்கும் நீங்க வந்து ஜாதிய முத்திரை குத்தி ஒதுக்கப்படுறதும், இல்ல ஒரு நாட்டுல முதலமைச்சரா இருக்கிறவங்களே ஒரு மதத்துக்கு சார்பாக பேசுவதும் இங்க வந்து ரொம்ப தொடர்கனையா ஆனதுனால நமக்கு இந்த விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத மாற்றம் அடையறதுனால வந்து பெரிய அட்வான்டேஜ் இருக்கு, அங்க போனா ஜாதி பிரச்சனை இருக்காது அப்படின்னு நிறைய வந்து அந்த ஏமாற்றப்பட்டதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மதம் மாறுறாங்க. ஏன்னா அங்க போனாலும் ஜாதிய பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு வந்து ஒரு அங்க போனாலும் நீங்க சர்ச்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகத்துக்கும் அதிகமா இருக்கு, அதிகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ரோமன் கேத்தலிக் ஒரு பாதிரியார் இருக்கிறாரு. அவர் நல்ல வயசானவர், நல்ல படிச்சவர், வெளிநாட்டுல போய் படிச்சவர், பிஹெச்டி டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறவர். அவர் பாத்தீங்கன்னா எப்ப போனாலும் அவர் சொல்வார் அவரால் முன்னுக்கு வர முடியல, ஏன்னா அவர் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர். ஆனா உள்ளம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல உள்ளம் படைத்தவர், எல்லாரையும் மனிதரா பார்க்கக்கூடியவர், ஒரு மத போதகர் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கக்கூடியவர். ஆனா அவரோட நீங்க ஒரு அரை மணி நேரம் பேசுனீங்கன்னா அந்த பிரச்சனைகள், அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதிய பிரச்சனைகள், ஜாதி வழியா பாத்தீங்கன்னா அங்க வந்து பிரிச்சு வச்சிருக்கிறாங்க, மொழி வாரியா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த மதம் மாற்றும் போது என்ன சொல்றாங்க, அந்த மதம் மாறுறது கூட பாத்தீங்கன்னா யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களதான் போய் பிடிப்பாங்க. இது வந்து ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனி மாதிரிதான். உங்களுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த மத மாற்றம் செய்யக்கூடிய ஒரு குரூப் பாத்தீங்கன்னா சின்னதா தொடங்குவாங்க, அப்படியே க்ரோ ஆகும். இதுல வந்து மாற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தினக்கூலி வேலை செய்யறவங்க. இவங்க ஒரு முறை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்தோ எதையாவது கொடுத்தோ உள்ள இழுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாரம் வாரம் இவங்க இதுல வந்து எல்லாருமே வந்து சாதாரண வேலை தினக்கூலி செய்யறவங்க, எவ்ரி சண்டே போய் இவங்களுடைய அந்த கடின உழைப்புல இருந்து வரக்கூடிய பணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கார்பரேட் கம்பெனி பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல பெருசா வளரும். அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒருத்தர் வெளியில போய் கம்பெனியை தொடங்குவார். இந்த மாதிரி தொடங்கப்பட்ட கம்பெனிகள் நீங்க நிறைய பார்க்கலாம். இன்னைக்கு வந்து கிறிஸ்துவ மதம் தான் நல்ல மதம், அடுத்த மதம் வந்து சாத்தான்னு சொல்லக்கூடிய எல்லா சாத்தான்களும் இந்த மாதிரி ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக வெளியில வந்தவங்களாதான் நீங்க பார்க்க முடியும். முழுக்க முழுக்க ரொம்ப கரெக்டா சொல்லியிருக்கீங்க. நம்ம இதுல அட்ரஸ் பண்ணப்பட வேண்டிய விஷயங்கள் மூன்று: போதை பொருள், பெண்களை எப்படி தவறாக பயன்படுத்துகிறார்கள், மூன்றாவது வந்து இந்த மத மாற்றம். யாருமே நீங்க சொன்ன மாதிரி மத மாற்றத்துக்கு தடையாக இல்லை, ஆனால் ஏமாற்றி மதம் மாற்றுவது தான் தவறு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அது எல்லாவற்றையுமே இந்த படம் வந்து சொல்லியிருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நாம தினம் தினம் வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம். ஆனா நம்ம வந்து இத பொது வெளியில எப்படி பேசுறது, ஏன்னா இன்னைக்கு ஒரு பெரும்பான்மை சமூகத்தை தவறா பேசுறதுக்கு எல்லாருக்கும் ஈஸியா இருக்கும், ஆனால் இந்த விஷயத்த பேசுறதுக்கு கூட தயக்கமா இருக்கும். நம்ம மேல என்ன முத்திரை குத்துவாங்க, நம்மள வந்து என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்றத ஒரு பயம் இருக்கும். ஆனால் அதை தைரியமாக பேசியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தோட உண்மையை வீரியத்தை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் வந்து இதுக்கு ரெசிப்ரோகேட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதுதான் சமுதாயத்துல இருந்து இந்த பிரச்சனைகள், இந்த மூன்று விதமான பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே தவிர ஒரு படம் மட்டுமே தீர்வல்ல. ஆனால் இது வந்து ஒரு ஆரம்ப புள்ளியாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அதுல இருந்து சோசியலைசிங் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல பலனை வந்து ஒரு ஃபியூச்சர் சமூகம்க்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். நீங்க கரெக்டா சொன்னதுபடி இது எல்லாமே நம்ம வந்து தினம் தினம் பார்க்கக்கூடியதுதான், ஆனா இதை பத்தி நம்ம வந்து பேசுறதுக்கு பயப்படுறோம். ஸோ இதை வந்து தைரியமாக ஒரு படமாக எடுத்திருக்கிறார் இந்த டைரக்டர். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பேசுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி இந்த படம்
பெரிய ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணும், எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க, இதுக்கப்புறமாவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கு. ரொம்ப நன்றி மேடம், உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி கருத்துக்களை பகிர்ந்ததுக்காக மிக்க நன்றி.